அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் வஹத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய மொழி சைதுனா வான்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் சையுதுனா அனசுபுனு மாலிக் ரோலி அல்லாஹான்ஹு அவர்களிடம் நாங்கள் அனைவரும் வந்து இராக்கினுடைய ஆளுநராகிய ஹஜாஜிபுனு யூசுப் என்று சொல்லக்கூடிய மனிதரால் ஏற்படும் துன்பங்கள் பற்றி அவர்களிடத்திலே நாங்கள் முறையிட்டோம் நீங்கள் பொறுமையாக இருங்கள் அடுத்து வரும் அடுத்து வரும் காலம் இதைவிடவும் தீமையாக இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மற்ற ஆண்டை விட தீமை மிக்கதாகவே இருக்கும் உங்கள் இறைவனை சந்திக்கும் வரை அதாவது கடைசி வரை பொறுமை அவசியம் இதை நான் நபிசல்ல அலைவசல்லம் அவர்களிடம் கேட்டுள்ளேன் என்று அன்ஹு அவர்கள் கூறினார்கள் அன்பு சொந்தங்களே பெருமானார் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய வார்த்தைகள் இன்றைக்கு கண்கூடாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே ஈமானை பாதுகாத்துக் கொள்வது தன்னுடைய கையிலே நெருப்பு கங்கை வைத்திருப்பதற்கு சமம் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் இல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய இங்கே நினைவு கூற தகுந்தது காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சாதாரண உலகத்தினுடைய லாபங்களுக்கும் ஈமானை தூக்கி விட்டு செல்லக்கூடிய இளைஞர்களையும் இளைஞர்களையும் நாம் பார்க்கிறோம் எனவே அவர்களுடைய உள்ளங்களிலே சிறு பிராயத்தின் முதல் ஈமானை பற்றிய வலுவை ஈமானை பற்றிய உறுதியை உருவாக்கினோமே எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் உயிரே போனாலும் ஈமானை விடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம் அவர்களுடைய உள்ளத்திலே உருவாகிவிடும் ஆனால் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஈமானுடைய பண்புகளோ மேலோட்டமானதாகத்தான் இருக்கிறது எனவே நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதைப் போல வரக்கூடிய காலங்கள் முழுவதும் பித்னாவுடைய காலங்களாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்களே அந்த காலத்தில் இருந்த பித்தினாக்களை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய பித்னாக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் பித்னா குழப்பம் என்று சொன்னவுடன் மனிதர்களின் மூலமாக உண்டாகக்கூடிய பித்தினாக்களை பற்றியும் குழப்பங்களை பற்றியும் தான் நாம் இங்கே நினைத்து பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் சாதனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளும் கூட மிகப்பெரிய பித்னாக்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு மனிதர்கள் மற்ற மற்ற விஷயங்களை கொண்டு வீணாகுவதை விட தன்னுடைய கையில இருக்கக்கூடிய போன் இருக்கிறதே அதன் மூலமாகத்தான் உலகத்தையே கையில் வைத்துக் கொண்டு அதன் மூலம் மிகப்பெரிய பித்னாவுக்கு ஆளாகிறார்கள் குறிப்பாக நேரங்களை வீணடிக்கக்கூடிய ஒரு தன்மை வாலிபர்களிடத்திலே உருவாகிவிட்டது அன்பு சொந்தங்களே இதை நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை கூறினார்கள் அறிவிக்கிறார்கள் ஏழு விஷயங்கள் ஏற்படும் முன் நற்செயல்களை செயல்களை விரைவாக செய்து கொள்ளுங்கள் ஒன்று மறதியை ஏற்படுத்தும் வறுமை இரண்டு அநீதம் செய்ய தூண்டும் செல்வம் மூன்று மோசமான நோய் நான்கு பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும் முதுமை ஐந்து திடீர் மரணம் ஆறு எதிர்பார்க்கப்படும் தஜ்ஜால் மறைவானவற்றின் மிகப்பெரிய தீமை இவனே ஏழு மறுமை தீர்ப்பு நாள் ஆகிய இந்த ஏழை தவிர வேறொன்றையும் எதிர்பார்த்திருக்காதீர்கள் விரைந்து நற்செயல் செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூல் இஸ்வல்லா அலி அவர்கள் அருளினார்கள் எனவே இது மாதிரியான எதிர்பார்ப்புகள் நம்முடைய உள்ளத்திலே தினந்தோறும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஏழு விஷயங்களில் ஒன்று நம்மை பற்றிக்கொள்ளுமோ என்ற பயம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் நம்மை பிடித்துக் கொள்வதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே அன்புக்குரியவனாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவராக நாம் மாற வேண்டும் என்ற உள்ளத்தினுடைய உறுதி உண்மையான மூமினாக நம்மை பயணிக்க வைக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு சொந்தங்களே ஃபித்னாக்கள் நம்மை பிடிப்பதற்கு முன்பாக அதைவிட்டும் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறு குர்ஆனை அதிகமாக ஓதுவது அதனுடைய கருத்துக்களை அதிகம் தெரிந்து கொள்வது தொழுகையிலே உள்ளத்தை லைக்கை செய்வது அது அதிகமாக அல்லஹாவை தியானிப்பது திகிர் செய்வது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இருந்தால் நேரங்களை வீணடிப்பதை விட தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவது உராக்கபாவிலே அமருவது போன்ற விஷயங்களின் மூலம் நம்முடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்திக் கொள்ள வேண்டும் பித்னாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய குழப்பங்களை விட்டும் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட மோசமான பித்னாக்களை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து